கிளப்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. 15 பேர் வேலை செய்யணும். 9 ஒம்பது மாதம் தான் ஆகுது கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி. கிளப்பு ஸ்டார்ட் பண்ணி 9 மாதம் ஆகும்போது ஒரு 2-3 மாதம் ஓடிது. கொரோனா டைத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியல, லாக்டவுன் போட்டாச்சு, எதுவுமே பண்ண முடியல. அது முதல்வர் வந்து சொன்னார், இதுமாதிரி ஓப்பன் பண்ணுறவங்களாம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி சொல்லும் போது சொல்லிட்டு வேலையாளுங்க வந்து வேலை செய்து கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு வேலையாளுங்க வேலை செய்து கிளீன் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து 5 பேரை கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியல. அப்புறம் கேட்குறோம் பல்லாவர் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு போனாங்க. கேட்குறோம் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இட்டுட்டு போய் நைட்டுக்கு வந்து காலங்காலத்தில் கேஸ் போட்டு ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் எடுத்து போய் பார்த்தா தான் வந்து இந்த ஜூது வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வழக்கில் இருக்குது. நாங்கள் வந்து வேலை செய்கிறவங்க எதுக்கு ஜூது வரலாம்னோ, வேலை அவங்க வந்து அவங்க பொழைப்புக்கு வந்துக்கிறாங்க வேலைக்கு. இதில் வந்து பில்லியார்ட்ஸ், டேபிள் டென்னிஸ், எங்களுக்கு கேம்ஸ்லாம் வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கி கேம்ஸு எல்லா கேம்ஸும் விளையாடலான்னு சொல்லிட்டு தான் லீகலாக தான் பண்ணுறோம். கார்ப்பரேஷன் இதுவே ஜாசில்தார் இத்தனை பேர் பில்டிங் இதுவே பண்ணலாம். அதுவும் மெம்பர்ஷிப் மட்டும்தான், நாட் மெம்பர்ஷிப் கிடையாது. எல்லாம் தான் பண்ணுறோம். யார் தூண்டுதல் பேரில் பல்லாவரம் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து யாரோட காழ்ப்புணர்ச்சியோ யாரோட தூண்டுதலோ தெரியல. எல்லாம் பண்ணுறக்கும் போது இப்போ 15 பேர் வேலை செஞ்சிருந்தாங்க, ஒரு 5 பேரை பட்டம் கூப்பிட்டு போயிட்டு கேஸை போட்டு இதுமாரி பண்ணியிருக்காங்க. யாரோட தூண்டுதல் ஒன்றுமே தெரியல. இதில் வந்து 15 பேர் வேலை செஞ்சாங்க. இதில் நாங்கள் 6 மாதம் லீவு போட்டதால் அவங்க 6 மாதம் லாக் பண்ணி வச்சதால் அவங்க 15 பேருக்கு நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் காசு கொடுத்துருக்கோம், சம்பளம் கொடுத்துருக்கோம். இப்போ முதல்வர் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்ட பேர் தான் நாங்கள் எடுத்து கிளீன் பண்ணும் போது இதுமாரி இப்போ நடந்துக்குது. யாரோட காழ்ப்புணர்ச்சி தூண்டுதல்னு எனக்கு தெரியல.